அஸ்லாம் வலைக்கம். ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற சாஃப்ட் லேயர் பரோட்டா எப்படி செய்யுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான முறையில் வீட்டிலே எப்படி நம்ம செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு நான் மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் அரை கிலோ எடுத்தீங்கன்னா நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் அப்படியே பாதியாக டிவைட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கிலோ மாவுக்கு ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா காய்ச்சின பால் ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது ஒரு கிலோ அளவுக்கு, நீங்கள் அரை கிலோ போட்டிங்கன்னா இதில் எல்லாமே பாதி அளவுக்கு போட்டால் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை உப்பு நல்லா கரையணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதும் இப்போ இது கூட நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு ஒரு கிலோ சேர்க்குறேன். மாவு ஆட் பண்ணிவிட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணி அப்ளை பண்ணி பிசையக்கூடாது. பால், சர்க்கரை, உப்பு எல்லாமே வந்து நல்லா ஈவனாக மாவில் மிக்ஸ் ஆகணும். எல்லா இடமும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு இந்த மாதிரி தெளித்து நம்ம பிசைய போகிறோம். பாருங்கள், ஒரு கிலோ மாவுன்றனால கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரெண்டு கையை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு மாவு அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா ரொம்ப சாஃப்டாக வரும். பிசைஞ்சாச்சு. இப்போ இதை நல்ல ஒரு ஈர துணியை போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே நம்ம ஊற விட்டுடலாம். மாவு நல்லா ஊறி இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிடலாம். பாருங்க, ரொம்பவே சாஃப்டான ஸ்மூத்தான மாவு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம கத்தியை வச்சு சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கலாம். அந்த பீசஸில் ஒரு பீசஸ் எடுத்து நம்ம இப்போ சின்ன சின்ன பாலாக உருட்ட போகிறோம். பால் உருட்டும்போது பிசர் எதுவுமே இல்லாமல், கீரல்கள் எதுவுமே இல்லாமல் மாவு வந்து நல்லா அழகாக வரணும். அதுக்கு இந்த மாதிரி டைப்பில் வச்சு நம்ம கையில் வச்சு அமுக்கணுன்னா அந்த பால் ஷேப் அழகாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் எடுத்துட்டு நம்ம கையில் இந்த மாதிரி வச்சு நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது அழகான ஒரு பால் கிடச்சிரும். இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு எண்ணெயில் நல்லா ஊற விட போகிறோம். அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நம்ம இந்த பாலை வச்சு கையால் எப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி விரிஞ்சு கொடுக்கும். மறுபடியும் உருட்டுக்கட்டையை வச்சு இந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம தின்னா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம வீச போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் மேலே அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் லெஃப்ட் கையில் கட்ட விரல் கீழேயும் மேலே அந்த நால் விரலும் வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சைடு, ரைட் ஹேண்ட் சைடு, நால் விரல் கீழேயும் கட்ட விரல் மேலேயும், அதாவது ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்கணும். இந்த மாதிரி வச்சு நீங்கள் மெல்லமாக எடுத்து இப்படி அடிச்சிங்கன்னா மாவு நல்லா உருண்டு ஓடும். பாருங்கள், எந்த அளவுக்கு தின்னா நீங்கள் வீச முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா நீங்கள் வீசிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் எண்ணெய் அப்படியே லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இப்படி தூக்குனிங்கன்னா எங்கேயுமே ஒட்டாமல் அழகாக வந்துடும். இப்போ இதை நம்ம இப்படி இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நல்லா ஸ்லோவாக ஒரு ரெண்டு மூணு நீங்கள் செஞ்சு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்தது ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். இதே மெத்தட்லேயே நீங்கள் ஸ்லோவாக செஞ்சு பாருங்கள். ரெண்டு மூணு செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கே ஈஸியாகிடும். இந்த மாதிரி வீசி ரோல் பண்ணி நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு இதை ஒரு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம். எந்த அளவுக்கு மாவு நம்ம ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா ரொம்ப சாஃப்டாக வரும்.
இப்போ மாவு ஊறி வந்த மாவை நம்ம எடுத்து கையால் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், அழகாக பரோட்டா திரண்டு வந்துடும். பாருங்க, ரொம்ப ஸ்டெயின் பண்ணி அழுத்தலாம் தேவையில்லை, லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தாலே போதும், ரவுண்ட் ஷேப்புக்கு அழகாக வந்துடும். எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம பரோட்டாவை கல்லில் போட்டு சுட போகிறோம். நல்லா ஹீட்டான கல்லில் ஒரு 2-3 பரோட்டாவை சேர்த்துக்கலாம். கல் ஃபஸ்ட்டு ஹீட் ஆகணும், அதுக்கப்புறம் கல்லை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம உள்ள இருக்கிற மாவுலாம் நல்லா வேகணும், அதுக்காக லோ ஃப்ளேமில் வச்சு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்பப்போ ஆட் பண்ணி நல்லா ரெண்டு சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி திருப்பி போட்டு இந்த அளவுக்கு கலர் வர வரைக்கும் நீங்கள் பரோட்டாவை சுட்டு எடுக்கணும். பாருங்கள், ரெண்டு சைடும் நல்ல சூப்பரான கலரில் வந்துடுச்சு. இப்போ ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம அடிக்க போகிறோம். கல்லில் வச்சு கையை ரெண்டு சைடும் இப்படி வச்சு நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுத்து அடிக்கும்போது அப்படியே லேயர் பிச்சின்னு வரும். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சாஃப்ட் லேயர் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதை சிக்கன் குருமா கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிக்கன் குருமா எப்படி செய்யுது அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலை போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.